السلام عليكم ورحمة الله وبركاته. دنيا تركوريا بيرن بركوريا الله من الذي أرهل எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய வல்லமையை ஆட்சியை இவ்வுலகம் முழுவதும் செலுத்தி தன் வல்லமையை வெளிப்படுத்திய அல்லாஹுவுக்கே எல்லா புகழும். அன்னலம் பெருமான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களின் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் அவுலியாக்கள் நாதாக்கள் சகோதாக்கள் வலிமார்கள் நல்லடியார்கள் இமாம்கள் குறிப்பாக புனிதமான இந்த சபையிலே வீற்றிருக்கக்கூடிய புனிதமான இந்த நல்ல நேரத்தில் நல்ல இரவிலே வீற்றிருக்கக்கூடிய நம் எல்லோரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் இறைவனின் வற்றாத அந்த கருணை என்றென்றும் நம் மீது கொடியட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாக்கியமான பரக்கத்தான நன்மைகளை அள்ளி தரக்கூடிய ஒரு சில இரவுகளை ஒரு சில நேரங்களை ஒரு சில நாட்களை நீங்கள் பயன்படுத்துங்கள் என்று நம்முடைய மார்க்கத்தின் வழியாக நாம் பார்க்குகிறோம். அதிலே அல்லாஹ் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமான எப்படியெல்லாம் நன்மைகளை அள்ள வேண்டுமோ எப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் மாற்றி அமைக்க வேண்டுமோ அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு இரவை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், புனிதமான இந்த பராஅத்துடைய இந்த இரவிலே அல்லாஹ் என்ன சொல்லுகிறான், இந்த இரவை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை பார்ப்பதற்கு முன்னால் இந்த பராஅத்துடைய இந்த இரவு எப்படிப்பட்ட இரவு அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கணும். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அன்னவர்கள் தங்களுடைய சுல்தானுல் ஆரிஃபீன் என்ற அந்த கிதாபில அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை பதிவு செய்கிறார்கள். என்ன நிகழ்ச்சி அப்படின்னா, நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் ஒரு ஊரை கடந்து அப்படியே போறாங்க. ஊரை கடந்து போகும்போது ஒரு பெரிய ஒரு கல்லை பார்க்குகிறார்கள். பெரிய கல்லு பாறாங்கல்ல பார்க்கறாங்க. பாறாங்கல் கல்லு பெரிய கல்லு கருப்பா தானே இருக்கணும், இது என்ன இவ்வளவு வெண்மையா இருக்கே அப்படின்னு அந்த கல்லை பார்க்கறாங்க. அந்த கல்லுக்கு பக்கத்துல போய் பார்க்கறாங்க, அந்த கல்லுக்கு பின்னாடி ஒரு மனிதர் ஒரு கூடாரத்தை கட்டி அமைச்சு ஒரு வீட்டை கட்டி அந்த வீட்டுல அமல் செய்து கொண்டிருக்கிறார். அவரை கூப்பிட்டு, என்னப்பா யாருமே இல்லாத இந்த இடத்துல இருக்கிறையே, இந்த இடத்துல எவ்வளவு நாளா இருக்கிற அப்படின்னு கேக்குறாங்க. நான் இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 400 வருடங்களாக இந்த இடத்துல நான் இருக்கிறேன் அப்படின்னு அந்த மனிதர் சொல்லுகிறார். சுபஹானல்லாஹ், 400 வருடமா நீ செய்த 400 வருடத்தினுடைய அந்த இபாதத் கருப்பா இருந்த கல்லை கூட வெண்மையாக மாற்றிவிட்டாயே என்று ஆச்சரியத்தோட பேசிட்டு நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்ட்ட பேசுறாங்க, இறைவா இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மனிதர் 400 ஆண்டுகளாக ஒரு கல்லுக்கு பின்னால் கூடாரம் அமைத்து தொழுகிறாரே அமல் செய்கிறாரே, இப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்தை இதுவரைக்கும் நீ யாருக்கும் தந்திருக்க மாட்டேல அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ அல்லாஹ் சொல்லுகிறான், நபி ஈசாவே அவ்வாறு அல்ல, அப்படியெல்லாம் நினைக்காதீங்க,
என் முத்து ஹபீப் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய என் ஹபீபுக்காக என் ஹபீபுடைய சமுதாயத்தை சார்ந்த உம்மத்தே முஹம்மதியாவில் கட்டப்பட்ட உம்மத்தே முஹம்மதியா அந்த மக்களுக்காக நான் ஒரே ஒரு இரவை நான் கொடுத்திருக்கிறேன். அந்த இரவிலே அவர்கள் அமல் செய்தால் இவர் 400 வருடங்களாக அமல் செய்தாரா இல்லையா, இதை விட பல மடங்கு அவர்களால் அடைய முடியும் என்று சொல்லிட்டு அது எந்த இரவு அப்படின்னு எழுதும் போது இமாமுனா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அன்னவர்கள் பராஅத்துடைய இரவு என்று எழுதுகிறார்கள். எனவே 400 ஆண்டுகளுக்கு மேல் பல ஆண்டுகளாக அமல் செய்யக்கூடிய நன்மை உங்களுக்கு வேண்டுமானால் இந்த பராஅத்துடைய இரவை நீங்கள் பயன்படுத்துங்கள் என்பதை நாம் வரலாறுகளிலே நாம் பார்க்கிறோம். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இங்கு சொல்லப்படக்கூடிய ஏதோ நமக்கு தெரிந்ததை நாம் இந்த இடத்தில் சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்களை கேட்டு வெறும் கேட்டு கேட்டதோடு நிற்காமல் அதன்படி அமல் செய்யக்கூடிய ஒரு தௌஃபீகை எல்லாம் உள்ள இறைவன் நம் எல்லோருக்கும் அல்லாஹ் வழங்குவானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே அற்புதமாக சொல்லுவார்கள், இன்ன லிரப்பிக்கும் ஃபி அய்யாமி தஹ்ரிக்கும் நஃபஹாத்தின், உலக வாழ்க்கையில் அல்லாஹ் ஒரு சில நபர்களுக்கு வாய்ப்புகளை அல்லாஹ் தருவார், வாய்ப்புகளை பயன்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் சில வாய்ப்புகளை அல்லாஹ் கொடுப்பார். ஃபதஅர்ரலூ லஹா, அந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள். அப்படி வாய்ப்புகளை தந்த வாய்ப்புகளை பயன்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாம் வாய்ப்புகளை பயன்படுத்துவதற்காக இந்த இரவிலே நாம் எல்லோரும் ஒன்று கூடி அமர்ந்திருக்கிறோம். எனவே இந்த இரவை நாம் முழுமையாக நாம் ஹயா தாக்க வேண்டும். ஹயா தாக்கிறதுன்னு சொன்னால் நம்மளால முடியும் வரை சுபுஹு வரை இந்த ஒன்று பள்ளியிலேயோ அல்லது நம்முடைய இல்லங்களிலேயோ எங்கேயோ ஒரு இடத்துல இந்த இரவை முழுமையாக நாம் ஹயா தாக்க வேண்டும். இந்த இரவை முழுமையாக நாம் பயன்படுத்த வேண்டும். நாம் வாழ்க்கையில் எத்தனையோ பாவங்கள், எத்தனையோ தவறுகள், அல்லாஹுக்கு பிடிக்காத, ரசூலுக்கு பிடிக்காத எத்தனையோ விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில நாம இன்னைக்கு வர இந்த வினாடி வர நாம செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். எல்லாத்தையுமே நினைச்சு இந்த இரவை முழுமையாக பயன்படுத்த வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள். நான் ஆரம்பத்துல சொன்ன அந்த ஹதீஸ்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா முதல் வானத்திற்கு அல்லாஹ் வந்து விடுகிறார். முதல் வானத்திலே வந்து மூன்று விஷயங்களை அல்லாஹ் சொல்லிக் கொண்டே இருக்குகிறார். அந்த மூன்று விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அதிகமாக இந்த சுபுகு வரை அல்லாஹ் சொல்லிக் கொண்டே இருக்குகிறான். அந்த மூன்று விஷயங்களை நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அதுல முதலாவது அலா மி முஸ்தஃபிரின் ஃபஅஃபிர் லஹு, அல்லாஹ் கேட்குகிறான், நம்மை பார்த்து கேட்குகிறான், யாராவது பாவம் மன்னிப்பு கேட்பவர்கள் இருந்தால் கேளுங்கள், நான் தருகிறேன். அல்லாஹ் தருவதற்காக இவர் கேட்க மாட்டாரு, சரி நாமளே போய் கொடுக்கலான்னு அல்லாஹ் முதல் வானத்திற்கு வந்து இறங்கி வந்து அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நீங்கள் கேளுங்கள், கேட்டால் நிச்சயமாக உங்களுடைய பாவங்களை நான் மன்னிக்கிறேன் என்று எல்லாம் உள்ள இறைவன் ரப்புல் ஆலமீன் நமக்காக வந்து கேட்கிறார். நாம செஞ்ச பாவத்தை நினைச்சு நாம அல்லாஹ்கிட்ட மன்னிப்பு கேட்கல அப்படின்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நம்முடைய நாம செஞ்ச பாவத்திற்கு மன்னிப்பு கேட்கல அப்படின்னா நம்முடைய உள்ளம் துருப்பிடித்த உள்ளமாக மாறி போகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள்.
இன்னல் முஃமின், ஒரு முஃமின் இதா அஸ்னப கானத் நுக்தத்துன் சௌதாஉ ஃபீ கல்பிஹி, ஒரு முஃமினான ஒரு மனிதன் பாவத்தை செய்தால், பாவத்தை செய்து விட்டால் அல்லாஹ் அவருடைய கல்விலே ஒரு கரும்புள்ளியை அல்லாஹ் ஏற்படுத்துகிறார். ஃபயின் தாப, அவர் தௌபா கேட்டுட்டா, அல்லாஹ் அவருக்கு ஏற்படுத்திய அந்த கரும்புள்ளியை நஸ்அ அல்லாஹ் நீக்குகிறார். நாம செஞ்ச பாவத்தை நினைச்சு அல்லாஹ்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்கல அப்படின்னா, நம்முடைய உள்ளம் துருப்பிடித்த உள்ளமாக, இவன் திருந்த மாட்டான், திருந்தாத உள்ளமாக அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தை ஏற்படுத்தி விடுகிறார். எனவே நாம் எவ்வளவு பாவங்கள் செய்திருப்போம், நாம எவ்வளவு பாவங்கள் செய்யறோம் அப்படிங்கறது நமக்கே தெரியாது. அவ்வளவு பாவத்தை நம்ம செஞ்சுக்கிட்டேதான் இருக்கோம், ஆனா நமக்கு தெரியறது இல்லை. இதெல்லாம் ஒரு பாவமா, இதெல்லாம் ஒரு தவறா, இதெல்லாம் ஒரு செயலா என்று சர்வ சாதாரணமாக ஒவ்வொரு நாளும் நாம் பாவங்கள் செய்து கொண்டே இருக்கிறோம். அந்த பாவத்தை நினைத்து நாம் அல்லாஹ்விடத்தில் தௌபா கேட்கக்கூடிய, அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த இரவை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து பாவம், இப்படியெல்லாம் பாவத்தை செய்ய முடியுமா என்று கேட்கக்கூடிய அளவுக்கு அவ்வளவு பாவங்கள், தொடர் பாவம், தொடர்ந்து ஒரு மனிதன் பாவம் செய்வாரேயானால் அல்லாஹ் அவருடைய உள்ளத்திலே அல்லாஹ் முத்திரையிடுகிறான், சீல் வைத்து விடுவான். அவருடைய உள்ளத்திலே அல்லாஹ் முத்திரையிட்டு விடுகிறான். அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தை சீல் வைத்து விட்டால் என்ன நடக்கும், உள்ளுக்குள்ள இருக்கிற எந்த நல்ல விஷயங்களும் வெளியில வராது, வெளியில இருக்கிற எந்த நல்ல செயல்களும் உள்ளுக்குள்ள போகாது. ஒரு ஜட பொருளாக, ஒரு பொம்மையாக அவன் மாறி போகிவிடுகிறான். எனவே நாம பாவத்தை நம்ம சாதாரணமா நினைக்கிறோம், தயவு செய்து நாம் அல்லாஹ் ஏதோ நம்மை அறியாமல், நமக்கே தெரியாம ஏதாவது ஒண்ணு நடந்துருச்சுன்னா அது வேற விஷயம். ஆனால் இதுதான் தெரிஞ்சு நிறைய பாவத்தை நம்ம செய்யறோம், தயவு செய்து அப்படிப்பட்ட நமக்கு இது பாவம், இது தவறு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா தயவு செய்து அந்தந்த தவறுகளை எல்லாம் விட்டு நம்முடைய ஈமானை எந்த அளவுக்கு நம்ம பாதுகாப்பாக வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ஈமானை பாதுகாப்பாக வச்சுக்கணும். எனவே நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், ஒவ்வொரு நபர்களுக்கும் இங்க இப்ப உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை, எல்லாத்துக்குமே பிரச்சனை. சில நபர்களுக்கு கடல்ல பிரச்சனை, கடன் பிரச்சனை, சில நபர்களுக்கு குடும்பத்துல பிரச்சனை, சில நபர்களுக்கு தொழில பிரச்சனை, சில நபர்களுக்கு வியாபாரத்துல, சில நபர்களுக்கு உடல் பிரச்சனை, இப்படி ஏதாவது ஒரு வகையில ஒவ்வொரு நபர்களுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை. பிரச்சனை இல்லாதவர்கள், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க, நான் நல்லா இருக்கிறேன்னு யாருமே அவ்வளவு, ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனையாவது எல்லாம் வைத்திருப்பாங்க. எனவே எல்லா பிரச்சனைகளுக்கும் மூலதனமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களுடைய பிரச்சனைகள் தீர்க்க வேண்டுமா, உங்களுடைய பிரச்சனைகள் முடிய வேண்டுமா, நீங்கள் நல்லா இடத்துல நீங்கள் தௌபா கேளுங்கள், பாவ மன்னிப்பு கேளுங்கள், நீங்கள் செய்த பாவத்தை நினைத்து நீங்கள் அல்லாஹ்விடத்துல கையேந்துங்கள், ஒரே ஒரு சொட்டு கண்ணீரை நீங்கள் ஏற்படுத்துங்கள், சிந்துங்கள், அல்லாஹ் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் அல்லாஹ் தீர்த்து விடுவார். நபி நூஹ் அலைஹி ஸலாம், நபி நூஹ் நபிய மக்கள் ஏத்துக்கல, பொய்ப்படுத்தினாங்க, இவரை நாங்க நபியா ஏத்துக்க மாட்டோம்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட பல வருடங்களாக அவரை நபியை நபியாக ஏத்துக்கல. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா பல ஆண்டுகளாக, கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் மலையை அல்லாஹ் நிறுத்தி விட்டார். மலையே வரல, கடுமையான பஞ்சம், கால்நடைகள் எல்லாம் செத்து போகுது, மக்கள் பஞ்சத்திலே வாழ முடியாமல், மழை இல்லாமல், தண்ணீர் இல்லாமல், பயங்கரமான கஷ்டம். கடைசியா பார்த்து, பொறுத்து பார்த்து
மக்கள் முடிவு பண்ணாங்க, சரி நாம ஏத்து போவோம் அப்படின்னு நபி நூஹ் நபிகிட்ட வந்து சொன்னாங்க, நாங்கள் உங்களை ஏற்றுக்கொள்கிறோம், நீங்கள் எங்களுக்காக துவா செய்யுங்கள் என்று சொன்ன பின்பு நபி நூஹ் நபி துவா செய்தார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா மலையை கொடுத்தான் என்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு மனிதர் ஹசன் பசரி ரஹமத்துல்லாஹி அவங்கள்ட்ட வந்து மலையே இல்லை, கடுமையான பஞ்சம், நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறார். நீங்க அல்லாஹ்கிட்ட பாவ மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொன்னார். இன்னொருத்தர் வர்றார், கடுமையான வறுமை, பயங்கரமான குடும்பத்துல கஷ்டம், என்ன செய்யணும்னு கேட்கிறார், பாவ மன்னிப்பு கேளுங்கன்னு சொன்னார். இன்னொருத்தர் வர்றார், நீண்ட நாட்களாக எனக்கு குழந்தையே இல்லை, நீண்ட நாட்களாக குடும்பத்துல பிரச்சனை, நான் என்ன செய்யணும், பாவம் மன்னிப்பு கேளுங்கள் என்று சொன்னார். பக்கத்துல இருந்தவங்க மூணு நபர்கள் வந்தாங்க, மூன்று நபர்களும் வெவ்வேறு விஷயங்களை முன்வைத்து கேட்கிறாங்க. ஒருத்தருக்கு மழை இல்லை பஞ்சகாலம், இன்னொருத்தரு வறுமை, இன்னொருத்தரு குடும்ப பிரச்சனை குழந்தை இல்லை. மூன்று நபர்களுக்கும் ஒரே பதிலை சொல்றீங்களே எப்படின்னு பக்கத்துல இருக்கிறவங்க கேக்குறாங்க. நான் என் சொந்த கருத்தை நான் சொல்லவில்லை, என்னுடைய சொந்த கருத்தை நான் சொல்லவில்லை. அல்லாஹ் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்களிடத்திலே சொன்னதை நான் சொன்னேன், அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொன்னானோ அதைத்தான் நான் சொன்னேன் என்று ஹசன் பசரி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொன்னாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல அதைத்தான் சொல்லுகிறார், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய ரப்பிடத்திலே நீங்கள் இஸ்திக்ஃபார் நீங்கள் செய்யுங்கள், உங்களுடைய ரப்பிடத்திலே நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்கள். பாவ மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் என்ன தருகிறான், அழைக்கும் இதுஹாரா. அல்லாஹ் அப்படியே நூஹ் சூராவுல அல்லாஹ் தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுகிறார், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டால் உங்களுக்கு நான் மலையை தருகிறேன், உங்களுக்கு பொருட்களையும் பிள்ளைகளையும் நான் தருகிறேன், உங்களுக்கு ஆறுகளையும் ஓடச் செய்கிறேன், உங்களுக்கு தோட்டங்களை வீடுகளை சிறி சிரிப்பாக நான் ஏற்படுத்தி தருகிறேன். நீங்கள் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்தால் உங்களுக்கு தேவையான அனைத்தும் கிடைக்கும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா குர்ஆனிலே சொன்ன செய்தியை ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அன்னவர்கள் சொல்லி காட்டினார்கள். நாம அல்லாஹ்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டா நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்தந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு ஏதாவது வேற ஒரு வழியை நாம தேடுறோம். அந்த பிரச்சனை நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை தீரணும் அப்படின்னா அல்லாஹ் குர்ஆன்ல எதை செய்ய சொல்லுகிறானோ அதை செஞ்சா அந்த பிரச்சனை தீர்ந்துரும். ஆனா அதை செய்யாம நாம வேற வேற வழிகள்ல வேற வேற பிரச்சனைகளை நாம போயிட்டே இருக்கிறதுனால நம்முடைய பிரச்சனைகள் அதிகமாயிட்டே போகுதே ஒழிய குறையிற மாதிரி தெரியும். அல்லாஹ் இப்படி எல்லாம் சொல்லிட்டு அல்லாஹ் கேட்கிறான், மாலகும் லா தர்ஜுன லில்லாஹி வகாரா, இஸ்திக்ஃபார் செய்தால் பாவ மன்னிப்பு கேட்டால் இவ்வளவு தன்மைகளை இவ்வளவு செல்வ செழிப்புகளை உனக்கு இருக்கக்கூடிய சிரமங்களை எல்லாம் நான் நீக்கிறேன், ஆனா இதையெல்லாம் தெரிஞ்சு நீ என்ன செஞ்சிட்டு இருக்கிற, நீ ஏன் எதுவுமே கேட்க மாட்டேங்கிற, உனக்கு என்ன ஆச்சு என்று அல்லாஹ் கேட்டுக்கிறான். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மனால முடிஞ்ச வரை அல்லாஹ்விடத்துல அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய தௌபா கேட்கக்கூடிய ஒரு பழக்கங்களை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். பெரும்பாலும் சும்மா தௌபா கேட்கறது மன்னிப்பு கேட்கறதுன்னா இறைவா என்ன மன்னிச்சிரு, நான் ஏதாவது சும்மா ஏனோ தானோ அப்படின்னு கேட்டுட்டு போறது இல்லை, ஒரு ரெண்டு ரக்காயத்து தொழுதுட்டு மன ஓர்மையில பக்கத்துல யாருமே இல்லாத ஒரு இடத்துல ஒரு ரெண்டு ரக்காயத்து தொழுதுட்டு
இப்ப நானும் என் ரப்பு என்னை படைத்த ரப்பு ரெண்டு பேரும் மட்டும்தான் இருக்கிறோம் இறைவா, பக்கத்துல யாருமே இல்லை, எனக்கு எல்லாம் வேணும். மன ஓர்மையோட நாம அல்லாஹ்கிட்ட உட்கார்ந்து நீங்க கேளுங்க, நிச்சயமாக அல்லாஹ் தரமாட்டேன், இல்ல உனக்கு கிடையாது தரமாட்டேங்கிற வார்த்தை அல்லாஹ் ஒரு காலம் கிடையாது. நாம செய்யக்கூடிய சில தவறுகளால் நாம கேட்காததுனால அல்லாஹ் தடை செய்து வைத்திருக்கிற அல்லாஹ் தடுத்து வைத்திருக்கிறானே ஒழிய அல்லாஹ் இந்த மனிதனுக்கு அல்லாஹூ நாம அல்லாஹ் நமக்கு என்ன விரோதியா அல்ல, நாம அல்லாஹுக்கு விரோதியா கிடையாது. நாம கேட்கறது இல்ல, அல்லாஹ் கொடுக்கறது இல்ல. நாம கேட்டா நிச்சயமாக எதை கேட்டாலும் அல்லாஹ் தருகிறான். பாவம் மன்னிப்பு தௌபா கேட்கக்கூடிய பழக்கத்தை நாம் அதிகமா உருவாக்கிக்கணும். ஏன்னா மன்லசிமல் இஸ்திக்ஃபார், யார் இஸ்திக்ஃபார் மன்னிப்பு கேட்கக்கூடிய அந்த பழக்கத்தை உருவாக்கி கொள்கிறார்களோ, ஜஅலல்லாஹு லகும் மின் குல்லி ரீக்கின் மக்ரஜா, அவருக்கு இருக்கக்கூடிய அனைத்து நெருக்கடிகளும், வியாபாரத்துல இருக்கக்கூடிய நெருக்கடிகள், குடும்பத்துல இருக்கக்கூடிய நெருக்கடிகள், எல்லா நெருக்கடிகளையுமே அல்லாஹ் நம்மை விட்டு நீக்கி விடுகிறான் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறது. யாரையாவது போய் கேட்டா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கு, எனக்கு இருக்குங்க 1000 பிரச்சனை இருக்குங்க, எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குங்க, அதை எப்படி சொல்றது, என்னுடைய பிரச்சனையெல்லாம் கேட்டீங்கன்னா நீங்க எல்லாம் நிக்க மாட்டீங்க, அவ்வளவு பிரச்சனை இருக்கு. எல்லா பிரச்சனைகளையும் பிரச்சனை இருக்கு இருக்குன்னு சொல்றோம், ஆனா அந்த பிரச்சனையை நம்ம அல்லாஹ்கிட்ட சொல்றது இல்லை. அல்லாஹ்கிட்ட சொன்னோம் அப்படின்னா நிச்சயமாக நம்முடைய பிரச்சனைகள் தீரும். சொல்லி பாருங்க, நாம யாரையாவது பேசும்போது, ஒரு 4 நபர்கள் 2 நபர்கள் பேசும்போது அவ்வளவு பிரச்சனைகளை நாம சொல்றோமே, இவ்வளவு பிரச்சனைகளையுமே மன ஓர்மையோட ஒரு தனிமை இல்லை, அல்லாஹ்தான் பள்ளியில் அல்லாஹ் மட்டும்தான் இருக்குகிறார், நான் ஒன்ட்ட சொல்றேன் அப்படின்னு அல்லாஹ்ட்டு நம்ம என்னைக்காவது சொல்லி இருக்கிறோமா? நீங்க அல்லாஹ்ட்ட சொல்லி பாருங்க, நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் தருகிறார், நிச்சயமாக தருவார். எனவே அவன் தருவதற்காக வேண்டித்தான் முதல் வானத்தில் அற்புதமான இந்த பராத்துடைய இரவிலே அல்லாஹ் கேட்கிறான், அவனே வந்து கேட்கிறான், நீ கேளு, மன்னிப்பு கேட்டால் நிச்சயமாக நான் தருகிறேன், நீ மன்னிப்பு கேட்டால் உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையுமே நான் தீர்க்குகிறேன் என்று முதல் வானத்திலே வந்து அமர்ந்து கொண்டே அல்லாஹ் கேட்கிறான் என்று சொன்னால் இந்த இரவை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். ரெண்டு விஷயம், இரண்டு விதமான பாதுகாப்பு நமக்கு இருக்கிறவர நமக்கான சோதனை நிச்சயமாக வரவே வராது. இரண்டு விதமான பாதுகாப்பு, ஒன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னோடு நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற அந்த சிந்தனை. இரண்டாவது பாவ மன்னிப்பை பற்றி பிடித்துக் கொள்ளக்கூடிய அந்த தன்மை. முதலாவது சாத்தியம் இல்லை என்றாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்துல நாம வாழல, நாம வாழ்ற காலத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது நம்முடைய ஒரு உடல் அமைப்போட நம்மோட வாழ உயிரோட இன்னைக்கும் வாழ்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இல்லை என்பது சொல்லக்கூடாது, இல்லை பெருமானார் அவங்க இல்லை உலகத்தை விட்டு போயிட்டாங்க, இல்லை இன்று வரை பெருமானார் உயிரோடு இருக்கிறார்கள் என்ன நமக்கு முன்னாடி இல்லை, நம்முடைய பார்வைக்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்கிறாங்க. எனவே முதல் விஷயம் சாத்தியம் இல்லை அப்படின்னாலும், இரண்டாவது பாவ மன்னிப்பை அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய அந்த தௌபாவை நாம் பற்றி பிடித்து கொண்டால் நமக்கான சோதனைகள் நிச்சயமாக வராது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். பாவ மன்னிப்புடைய இந்த தௌபாவினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, எந்த பாவத்தை நாம செஞ்சாலும் எவ்வளவு பெரிய பெரிய பாவத்தை செய்தாலும் அல்லாஹ் இவ்வளவு பெரிய பாவத்தை செய்கிறானே
எனக்கு கட்டுப்பட்டு நடக்காமல் இவ்வளவு அசிங்கமான காரியத்தை செய்கிறானே, இவ்வளவு இந்த பாவத்தை செய்தால் இப்படிப்பட்ட தண்டனைகள் கிடைக்கும் என்று தெரிந்து செய்கிறானே என்று அல்லாஹ் தெரிஞ்சும் ஆனா அந்த மனிதனை ஒருபோதும் அல்லாஹ் காட்டி கொடுப்பது கிடையாது. நாம எவ்வளவு பாவத்தை செய்யறோம், ஒவ்வொரு நாளுமே நிறைய பாவத்தை செய்யறோம், ஆனா அல்லாஹ் ஒருபோதும் அல்லாஹ் நம்மை கேவலப்படுத்துறது கிடையாது. வெளியில மக்களுக்கு மத்தியில பப்ளிக்கா இவனை காட்டி கொடுக்கறது கிடையாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலகட்டத்துல பயங்கரமான பஞ்சகாலம், நான் நூஹ் நபியுடைய காலத்துல சொன்ன மாதிரியே மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்திலையும் கடுமையான பஞ்சம், தண்ணி இல்ல, மழையே இல்ல. மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து போய் மூசா நபியிட்ட சொன்னாங்க, நபியே மூசாவே பயங்கரமான பஞ்சம், தண்ணியே இல்ல, அல்லாஹ்கிட்ட துஆ செய்யுங்க அப்படின்னு சொன்ன போது மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்க, எல்லா மக்களையும் கூட்டிக்கிட்டு, மக்களை மட்டும் இல்ல, ஆடு மாடு கோழி சின்ன பிள்ளைகள் சின்ன குழந்தைகள், மழைக்காக துவா கேக்கிறதுனா அதுதான், மழைக்காக துவா கேக்கிறதுனா பள்ளிக்குள்ள நல்லா குழு குழுன்னு ஃபேனுக்கு அடியில உட்கார்ந்துக்கிட்டு கேக்கிறது கிடையாது. எனவே மழையே இல்லாத கடுமையான பஞ்சம், தண்ணியினுடைய ஒரு தண்ணியே இல்லாத இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில மழைக்காக துவா கேட்பதுங்கிறது ஒரு வரைமுறை இருக்கு. எப்படின்னா கடுமையான வெயில்ல பாலைவனத்துல கடுமையான ஒரு மைதான, வெயில் கடுமையாக இருக்கக்கூடிய மைதானத்துல போய் தண்ணி கூட குடிக்காம அந்த இடத்துல அழுது அல்லாஹ்கிட்ட கேட்கணும், அதுதான் மழைக்காக கேட்கக்கூடிய துவாங்கிறது. அந்த மாதிரி மூசா நபி என்ன பண்ணாங்க, மக்களை எல்லாம் கூட்டிக்கிட்டு நடு மைதானத்துக்கு வந்துட்டாங்க. பொதுவாக நபிமார்கள் துவா கேட்டாங்கன்னு சொன்னா அல்லாஹ் உடனே கொடுத்துருவான். அல்லாஹ் பிடித்தமானவர்கள், இறைநேசர்கள், வலிமார்கள், அல்லாஹுக்கு பிடித்தமான நல்லடியார்கள் கேட்டாலே அல்லாஹ் கொடுக்கும் போது, ஒரு நபிமார்கள் கேட்கும் போது அல்லாஹ் அதை மறுப்பது கிடையாது. நபிமார்கள் துஆ செய்தால் அல்லாஹ் உடனே அல்லாஹ் அதை கபூல் செய்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்க, மக்களை எல்லாம் கூட்டிக்கிட்டு போய் மைதானத்துல நின்று மழை வேணும்னு துஆ செய்யறாங்க, துஆ செய்யறாங்க, செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. வெயில் அதிகமாகதே ஒழிய ஒரு சொட்டு மழை இல்ல, ஒரு சொட்டு தண்ணி இல்ல. மூசா நபி கையேந்தினால் உடனே அல்லாஹ் கொடுத்து விடுவார். இத்தனைக்கும் அல்லாஹிட்ட பேசிய நபி மூசா அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹிட்ட ரெண்டே நபி தான் பேசி இருக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், ரெண்டாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள், ரெண்டு நபி தான் அல்லாஹ்ட்ட பேசி இருக்கிறாங்க. அப்படி பேசிய நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேக்குறாங்க, ஒரு சொட்டு தண்ணி இல்ல. மூசா நபிக்கே ஆச்சரியம், என்னடா இது, இவ்வளவு தூரம் நம்ம கேக்குறோம், கொஞ்சம் கூட மழை இல்லையே. மூசா நபி அல்லாஹ்கிட்ட கேட்டாங்க, இறைவா இவ்வளவு தூரம் கேக்குறேன், மக்கள் எல்லாம் கடுமையான வெயில்ல வந்து நாங்க கேக்குறோம், மழைய நீ கொடுக்க மாட்டேங்கிறியே, என்ன ஆச்சியே அப்படின்னு கேக்குறாங்க. அல்லாஹ் சொல்லுகிறான், உன்னுடைய கூட்டத்துல ஒரு மனிதன் இருக்குகிறான், 40 வருஷம் அவன் எனக்கு கட்டுப்படாதவன், 40 வருடங்களாக எனக்கு மாறு செய்த ஒரு மனிதன் உன் கூட்டத்துல இருக்கிறான், அவன் அந்த கூட்டத்தை விட்டு வெளியே போனாதான் நான் உனக்கு மழையை தருவேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். யாருன்னு தெரியல, கூட்டம் நிறைய பேர் நிக்கிறாங்க. அல்லாஹ் சொன்ன 40 வருடங்களாக அல்லாஹுக்கு மாறு செய்த அந்த மனிதன் யாருன்னு தெரியல. மூசா நபி அறிவிப்பு செய்யறாங்க, பா அல்லாஹுக்கு மாறு செய்யக்கூடிய யாராவது இருந்தா தயவு செய்து இந்த கூட்டத்தை விட்டு வெளியில போயிருங்க அப்படின்னு மூசா நபி அறிவிப்பு செய்யறாங்க. நீங்க போனாதான் அல்லாஹ் மழையை தருவான், அப்பதான் மற்ற எல்லா கால்நடைகள் மற்ற எல்லாமே சந்தோஷமா இருக்க முடியும்னு மூசா நபி அறிவிப்பு செய்யறாங்க. யாருமே வெளியில போகல,
தன்னைத்தான் சொல்றாங்க அப்படின்னு அந்த கூட்டத்துல இருந்த அந்த ஒரு மனிதர் புரிந்து கொண்டார். என்னத்தான் சொல்றாங்க, ஆனா இப்ப எப்படி வெளியில போறது, வெளியில போனா நான் தான் 40 ஆண்டுகளா அல்லாஹுவுக்கு மாறு செஞ்சுட்டேன் அப்படின்னு மக்களுக்கு தெரிஞ்சிருமே. மக்களுக்கு தெரிஞ்சிட்டா மக்கள் என்ன அசிங்கமா கேவலமா பார்ப்பாங்களே அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனையோட அந்த மனிதன் என்ன செய்யறதுன்னு புரியாம அந்த கூட்டத்திலேயே அந்த தன்னுடைய முகத்தை சட்டைக்கு உள்ள அந்த காலர் அந்த சட்டைய பட்ட இதெல்லாம் கழட்டி விட்டு சட்டைக்கு அப்படியே முகத்தை மறைச்சு அல்லாஹிட்ட, இறைவா நான் 40 வருஷமா உனக்கு நான் பாவம் செஞ்சது உண்மைதான், 40 வருடமாக உனக்கு நான் எந்த விதமான இபாதத்துமே நான் செய்யல உண்மைதான், அதுக்காக என்னை இந்த மக்களுக்கு மத்தியில என்னை கேவலப்படுத்தி விடாதே ரப்பே, நான் செஞ்ச பாவத்தை எல்லாமே நான் மறந்துறேன், நான் வந்து மன்னிப்பு கேட்கிறேன், நான் இனிமேல் நான் திருந்துகிறேன், என்னை மன்னித்து விடு ரப்பே என்று அந்த கூட்டத்துல மறைமுகமா அல்லாஹ்ட்ட அவர் பாவ மன்னிப்பு கேட்டார். பாவ மன்னிப்பு கேட்டு அவருடைய கண்ணில் இருந்து வந்த ஒரே ஒரு சொட்டு கண்ணீர் பூமியில விழுவதற்கு முன்னாடி அல்லாஹ் கடுமையான மழையை கொடுத்தான். மூசா நபிக்கு ஆச்சரியம், கூட்டத்தில இருந்து யாருமே வெளியில போகல, அவர் வெளியில போனாதான் மழையை தருவேன்னு சொன்னா யாருமே வெளியில போகல, அல்லாஹ் எப்படி மழை வந்துச்சு? மீண்டும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்ட்ட கேக்குறாங்க, இறைவா யாருமே வெளியில போகல, உனக்கு மாறு செஞ்சு அவர் வெளியில போனாதான் மழையை தருவேன்னு சொன்னேன், ஆனா இப்ப கொடுத்துட்டியே எப்படி அப்படின்னு கேட்கும் போது அல்லாஹ் சொன்னான், 40 வருடங்களாக அவர் எனக்கு மாறு செஞ்சாலும் அவர் என்கிட்ட தௌபா கேட்டு என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டாரு, அவர் கேட்ட மன்னிப்பை நான் மன்னித்து விட்டேன், 40 வருடங்களாக மாறு செய்த அந்த மனிதனை நீ மன்னித்து விட்டாயா, மன்னிச்சுட்டியா, அவர் யாருன்னு மூசா நபி கேக்குறாங்க, அவர் எனக்கு காட்டு அப்படின்னு கேக்குறாங்க அல்லாஹ்ட்ட, அவர் யாரு எனக்கு காட்டுன்னு கேக்குறாங்க. அப்ப அல்லாஹ் சொன்னா 40 வருஷமா தப்பு செய்யும் போதே அவரை நான் யாருன்னு காட்டி கொடுக்கல, இப்போ திருந்தி நல்லவரானதுக்கு பின்னாடி நான் எப்படி காட்டி கொடுப்பேன், முடியாதுன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். கடைசி வரை அந்த மனிதன் இவர்தான் என்று காட்டி கொடுக்கவே கிடையாது அல்லாஹ். அப்படித்தான் அல்லாஹ்வினுடைய தன்மை, நாம எத்தனை வருடங்கள் பாவம் செய்தாலும், எத்தனை வருடங்கள் எவ்வளவு பாவங்கள் செய்தாலும், எவ்வளவு பெரிய பாவங்களை செய்தாலும் அல்லாஹ் நம்மை வெளிப்படுத்த மாட்டான். அல்லாஹ் காட்டி கொடுக்கறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருப்போம், ஒரு பாவத்தை செய்யறோம், ஒரு தவறை செய்யறோம், இவர்தான் அல்லாஹ் காட்டி கொடுத்தால் ஒவ்வொரு தவறையுமே நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறையுமே அல்லாஹ் வெளியில அப்டேட் அப்பப்ப காட்டி கொடுக்கறான்னா வீட்டை விட்டு நம்ம எல்லாம் வெளியிலேயே வர முடியாது, அவ்வளவு பாவங்கள் நம்மள்ட்ட கொட்டி கிடக்குது. எனவே அல்லாஹ் நம்மை எப்போதும் கேவலப்படுத்த மாட்டான், கேவலப்படுத்தாமல் இருப்பதுதான் நம்முடைய ரப்பு. எனவே நாம அல்லாஹ்விடத்துல முடிந்தவரை நாம் தௌபா கேட்கக்கூடிய பழக்கத்தை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு நாம எவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சாலும் அல்லாஹ் எந்த அளவுக்கு மன்னிக்கிறான்னா, எந்த எவ்வளவு பெரிய பாவம் அப்படின்னா, ஒரு உமையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க ஹதீஸ்ல சொல்றாங்க, பனு கல்பு கோத்திரத்தார்கள் வளர்க்கக்கூடிய ஆட்டினுடைய ரோமத்தின் எண்ணிக்கை அளவு நீங்கள் பாவம் செய்திருந்தாலும், ஏன்னா அப்ப நிறைய சமுதாயங்கள் ஆடு வளர்ப்பாங்க, ஆனா பனு கல்பு அவங்க வளர்க்கக்கூடிய ஆட்டினுடைய ரோம ஆட்டில் இருக்கக்கூடிய ரோமம் நிறைய இருக்கும், தலைகீழா நின்னாலும் ஒரு ஆட்டினுடைய ரோமத்தை நாம் எண்ண முடியாது இல்லையா, ஒரு ஆட்டினுடைய ஒரு ஆட்டுல நம்முடைய தலையில இருக்கிற முடியவே நம்மளால எண்ண முடியாது, நம்முடைய மீசையில இருக்கிற முடிய கூட நம்மளால எண்ண முடியாது,
எனவே நீங்கள் எவ்வளவு பாவங்கள் செஞ்சிருந்தாலும் ஒரு ஆட்டின் அளவு, ஆட்டினுடைய ஆட்டில் இருக்கக்கூடிய ரோமத்தின் அளவு நீங்கள் பாவம் செய்திருந்தாலும் நீங்கள் மன்னிப்பு கேட்டால் நான் உடனே மன்னிக்கிறேன். அதுவும் குறி, அது உம்மத்தே முஹம்மதியாவில் எந்தெந்த சமுதாயத்திலிருந்து எந்தெந்த சமுதாயத்தினுடைய மக்கள் செய்யக்கூடிய பாவத்தையே அல்லாஹ் மன்னிக்கும் போது உம்மத்தே முஹம்மதியாவில் கட்டுப்பட்ட நம்முடைய உயிருக்கும் உயிரான உயிரை விட மேலாக மதிக்கக்கூடிய முத்து ஹபீப் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஹபீபான தன்னுடைய ஹபீபினுடைய உம்மத்தினுடைய நம்முடைய பாவத்தை நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்கிறான். எனவே இந்த இரவிலே நாம் கேட்க வேண்டிய முதல் விஷயம் என்ன? நாம் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பாவம் எல்லா நேரத்திலையும் கேட்கிறோம், இருந்தாலும் இந்த இடத்துல அல்லாஹ் சொல்லக்கூடிய முதல் விஷயம் நம்முடைய பாவத்தை எல்லாமே நம்முடைய அதாவது நம்ம செஞ்ச பாவம் எல்லாமே மன்னிச்சுட்டான்னா அடுத்தடுத்து நமக்கு கிடைக்க வேண்டியது எல்லாமே கிடைச்சிடும். அதனால முதல்ல நாம் அல்லாஹ்கிட்ட நிறைய பாவத்தை நினைச்சு நாம கேட்டு இந்த இரவை நாம் பயன்படுத்த வேண்டும். இரண்டாவதாக யாராவது என்னிடத்தில் ரிசுக்கு தேடுபவர்கள் உண்டா? கேளுங்கள், கேளுங்கள், நிச்சயமாக உங்களுடைய ரிசுக்கை நான் விசாலப்படுத்தி தருகிறேன் என்று அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா முதல் வானத்திலே வந்து அமர்ந்து கொண்டு நீங்கள் ரிசுக்கை நீங்கள் தேடினால், ரிசுக்கை நீங்கள் கேட்டால் நிச்சயமாக உங்களுக்கு நான் தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஒரு சந்தேகம், உலகத்துல இவ்வளவு கோடிக்கணக்கான மக்கள் எங்கெங்கேயோ இருக்கிறாங்க, நிறைய சந்தேகங்கள் நமக்கு தோணும். அந்த மாதிரி நபிமார்களுக்கும் சந்தேகங்கள் தோணும். ஒரு சில நபிமார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கும்போது சந்தேகங்கள் தோணுச்சுன்னா ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டு தெளிவாக்குவாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஒரு சந்தேகம் தோணுச்சு. என்ன சந்தேகம் அப்படின்னா, இந்த மாதிரி இவ்வளவு கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க, இத்தனை மக்களுக்கும் அல்லாஹ் எப்படி ரிஸ்க்கு கொடுக்கறான், எப்படி கொடுக்க முடியும்? பக்கத்துல இருக்கிறோம், கண்ணுக்கு நேரா இருக்கிறோம், ஒரு பத்து பேர்த்து கொடுக்கலாம், இங்கேயே உட்கார்ந்துக்கிட்டு எதுவுமே செய்யாம வேற எங்கேயோ இருக்கிற மக்களுக்கு நம்மளால கொடுக்க முடியுமா? ஒருவேளை அப்படி நமக்கு கொடுக்கக்கூடிய ஆற்றல் இருந்தா அது எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வருமா இல்லையா? அந்த மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. அல்லாஹ்கிட்ட கேட்டாங்க, ரப்பே, இத்தனை கோடிக்கணக்கான இவ்வளவு மக்களுக்கு நீ எப்படி நீ ரிசுக்கு கொடுக்கற, உன்னால எப்படி முடியும் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அல்லாஹ் சொன்னா, ஒவ்வொரு நபிமார்களுக்குமே ஒரு அற்புதத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தான். 124,000 நபிமார்களுக்கும் ஒவ்வொரு அற்புதங்கள். அந்த மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு அற்புதத்தை கொடுத்தான். என்ன அற்புதம்? கையில ஒரு குச்சியை அல்லாஹ் கொடுத்திருந்தான், அசா குச்சி. அதுதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அற்புதம். அந்த குச்சியை வச்சு என்ன வேணாலும் பண்ணலாம். குச்சியை தூக்கி போட்டா பாம்பா மாறும், அந்த குச்சி ஜின்னா மாறும், அந்த குச்சி என்னென்னலாம் செய்யணும்னு நினைக்கிறாங்களோ எல்லாமே அந்த குச்சியில மாறும். அப்படி அல்லாஹ் சொன்னால், உனக்கு நான் ஒரு அற்புதத்தை கொடுத்துருக்கிறேன்னா இல்லையா, கையில ஒரு குச்சி, அந்த குச்சிய பூமியில அடின்னு அல்லாஹ் உத்தரவிட்டார். மூசா அலைஹிஸ்ஸலாமன் அவர்கள் பூமியிலே அடித்தார்கள், பூமி ரெண்டாக பிளந்துச்சு. பூமிக்கு அடியில ஒரு பெரிய பாறாங்கல்லு. அல்லாஹ் மீண்டும் சொன்னால், அந்த பாறையை அடி, பாறையை அடித்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாமன் அவர்கள் பாறையை அடித்தார்கள், பாறையும் ரெண்டாக உடைஞ்சிச்சு. பாறைக்கு அந்த பாறைக்கு உள்ள ஒரு பெரிய நீரோடை, நீரோடையை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அந்த நீரோடைக்கு பக்கத்துல ஒரு தவளை, அந்த தவளையினுடைய வாயில ஒரு ரிசுக்கை அல்லாஹ் வைத்திருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஆச்சரியம். இன்னும் சொல்ல போனா, அந்த பூமிக்கு அடியில ஒரு கல்லு இருந்துதான் அப்படின்னு கூட நமக்கு தெரியாது.
பூமிக்கு அடியில ஒரு பாறை இருந்ததா என்று கூட நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியாது. பூமியை அடித்து உள்ளுக்குள்ள பாறை, பாறையை உடைத்து பாறைக்குள்ள தண்ணீர், தண்ணீருக்குள்ள ஒரு தவளை, தவளையினுடைய வாயில ஒரு உணவுனா, எனவே என்னால் முடியும், எனவே பூமிக்கு அடியில ஒரு உயிருக்கு நான் உணவு கொடுக்கிறேன் அப்படின்னா, பூமிக்கு மேல எத்தனை உயிரினங்கள் இருந்தாலும் என்னால் ரிஸ்க் தர முடியும் என்று அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு புரியும்படி அல்லாஹ் ஒரு ஆற்றலை அல்லாஹ் சொல்லி கொடுத்தார். எனவே அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம சாப்பிட்டுட்டு வகவகையா நல்ல விதமான உணவுகளை எல்லாம் சாப்பிட்டு மிச்சத்தை தூக்கி போடுறோமா இல்லையா, அதை கூட அல்லாஹ் ஒரு சில உயிரினங்களுக்கு அல்லாஹ் உணவாக வைத்திருக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல வமா மின் தாபத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா, நான் உலகத்தில் எத்தனை உயிரினங்களை நான் படைத்திருக்கிறனோ அத்தனை உயிரினங்களுக்கும் நான் ரிஸ்க் தருவேன், என்னால் முடியும், நான் தான் தருவேன் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அலி ரழியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, ரிஸ்க்கு உனக்கு விசாலமாக கிடைக்கணுமா, ரிஸ்க்கில் எந்த விதமான கஷ்டங்களும் ஏற்படக்கூடாதா, இந்த துஆவை அதாவது கடன், அதாவது லவ்கான அலைக்க மிஸ்லல் ஜபலி தைனன், மலை போல கடன் இருந்தாலும் அந்த கடனை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான், அந்த கடன் அடைந்ததற்கு பின்னால் உனக்கு முழுமையான ரிஸ்க்ல விசாலம் கிடைக்க வேண்டுமா, நீங்கள் இந்த துஆவை அதிகமாக ஓதுங்கள், அல்லாஹும் மக்வினி பி ஹலாலிக்க அன் ஹராமிக்க வ அக்னினி பி ஃபதலிக்க அம்மன் சிவா. இறைவா, ஹராமை விட்டு ஹலாலை கொண்டு மட்டும் என்னை போதுமாக்கிக் கொள், அடுத்தவங்கள்ட்ட தேவையாக கூடிய அந்த தன்மையை விட்டு அல்லாஹ் என்னை பாதுகாத்து, என்னை பாதுகாப்பாகவே. இந்த ரெண்டு விஷயம் நாம் அல்லாஹ்கிட்ட கேட்கணும், கேட்டால் அல்லாஹ் நமக்கான ரிஸ்க்கை அல்லாஹ் விசாலப்படுத்தி தருகிறார். வந்தா போதும், எது எப்படி வந்தாலும் போதும், மொத்தத்துல வந்தா போதும் அப்படின்னு நினைச்சு நிறைய ஹராமுகளை நம்முடைய பாக்கெட்ல, நம்முடைய வாயில போட்டுக்கிறோம். அல்ல, அதனால நிறைய பரக்கத்துகள் நம்முடைய வாழ்க்கையில இல்லை. நீங்கள் ஹராம் வேண்டாம், ஹலால் மட்டும் போதும், அது கொஞ்சமாக இருந்தாலும் குறைவாக இருந்தாலும் எனக்கு ஹலால் போதும் என்று நீ ஹலாலை போதுமாக்கி கொண்டால் நிச்சயமாக நீ எந்த காலத்திலேயும் யார்கிட்டையும் தேவையாக மாட்டாய், அல்லாஹ் உனக்கு ரிஸ்கை அல்லாஹ் விசாலப்படுத்தி தந்து விடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் மற்றவங்கள்ட்ட தேவையாகிறது அது எவ்வளவு, இன்னும் ஒரு ஹதீஸ்ல நபிகள் நாயகம் சொன்னாங்க, கொடுக்கிற அதாவது வாங்குற கையை விட கொடுக்கிற கை சிறந்த கை, அப்படிப்பட்ட கையாக நீங்கள் மாற வேண்டுமானால் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் ஹராமை விட்டு நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே என்னுடைய கஷ்டம், எனக்கு நிறைய கஷ்டம், அதனால எனக்கு பணம் வந்தா போதும், எந்த வழியில வருது அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, இப்போதைக்கு கையில வருதா வரட்டும், வருது, எப்படி வருது தெரியல, எந்த விதத்துல வருது தெரியல, ஆனா வருது, எனக்கு போதும் அப்படின்னு அதை மட்டும் நாம வாங்கணும் அப்படின்னா அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் முழுமையாக அல்லாஹ் பரக்கத்தை எடுத்து விடுவார். நம்முடைய வாழ்க்கையில நமக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்காது. அலி ரழியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட வந்து ஒரு மனிதர் இப்படியே தான் கேட்டார், அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களே, என் வாழ்க்கையில நான் நிறைய சம்பாதிக்கிறேன், நிறைய சம்பாதிக்கிறேன், ஆனா கையில கொஞ்சம் கூட பணம் தங்கறது இல்ல, என்ன செய்யறது அப்படின்னு வந்து கேக்குற. நம்ம இந்த வார்த்தையை நம்ம நிறைய பேர் சொல்லுவோம், நிறைய சம்பாதிக்கிறேன், நிறைய பணம் வருது ஆனா கையில தங்க மாட்டேங்குது, இன்னைக்கு நிறைய போதுமான அளவுக்கு வந்துச்சு ஆனா பரக்கத்து இல்ல, கையில தங்க மாட்டேங்குது, எப்படி போகுதுன்னே தெரியல, அங்க அங்க கொடுக்குற, இங்க கொடுக்குற, அங்க கொடுக்குற, அப்படியே போயிருது, செலவாயிருது, பாக்கெட்ல பார்த்தா ஒண்ணுமே இருக்கிறது இல்லை.
இந்த மாதிரியே வந்து ஒரு மனிதர் கேட்டாரு, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன பதில் சொன்னாங்கன்னா, மூணு விஷயத்த சொன்னாங்க. ஃபஜ்ர் தொழுதுக்கு பின்னாடி, ஃபஜ்ருக்கு பின்னாடி தூங்குறியா அப்படின்னு கேட்டாங்க. இல்லைன்னார். ரெண்டாவது, பெரியவங்களுக்கு முன்னாடி நீதான் பெரிய ஆள், எல்லாமே நான் தான் அப்படிங்கிற மாதிரி நீ உன்னை நினைக்கிறியா அப்படின்னு கேட்டார். இல்ல, அப்படிலாம் இல்ல. மூணாவதா கேட்டாரு, உனக்காக வேண்டி மட்டும் நீ துவா செஞ்சுட்டு உன்னுடைய பெத்தவங்கள நீ விட்டுறியா அப்படின்னு கேட்டாரு. ஆமா அப்படின்னாரு. இதுதான் இந்த மூன்று விஷயம் யார்கிட்ட இருக்குதோ, ஃபஜ்ருக்கு பின்னாடி தூங்குறது, ஃபஜ்ரு தொழுதுட்டு தூங்கினா தானே தப்பு, ஃபஜ்ரு தொழுகாம நாம தான் 9 மணிக்கு 10 மணிக்கு எந்திரிக்கிறோம், அதனால நாம பிரச்சனையே இல்லை, இந்த விஷயத்துல நாம வரமாட்டோம். ஏன்னா நமக்கு தொழுகையே கணக்கு இல்லையே. நாம தான் 9 மணிக்கு 10 மணிக்கு தூங்கி எந்திரிச்சு அப்புறம் போய் கடையை திறந்து அந்த அப்புறம் பறக்கத்து இல்லை, கடையில வியாபாரம் ஆக மாட்டேங்குது, சொல்ற அளவுக்கு இல்லை, முன்ன மாதிரி இல்லை. திருப்பூர்லாம் முன்ன மாதிரி வந்து பயங்கரம், முன்னாடிலாம் ரொம்ப நல்லா போயிட்டு இருந்துச்சு, ஆனா நல்லா எப்பயுமே நல்லா தான் போயிட்டு இருக்கு. நம்மள்கிட்ட நாம நம்மள்கிட்ட தொழுகை இல்லை. நீங்க ஒவ்வொரு நாளும் சுபுகு தொழுதுட்டு, இன்னும் சில பேர் எப்படின்னா வீட்டுல பள்ளிக்கு வராம வீட்லயே தொழுகுவாங்க. சில பேர் தொழுதுட்டு எப்படின்னா முசல்லால வீட்டுல உட்காந்து தொழுதுட்டு இந்த பக்கம் சலாம், இந்த பக்கம் சலாம் கொடுத்துட்டு அப்படியே படுத்துருவாங்க. கொஞ்சம் கூட அசைவும் கூட இருக்காது. சில சீதேவிகள் அப்படியும் இருக்கிறாங்க. சில நபர்கள் பள்ளிக்கு வந்து தொழுதுட்டு எங்கேயும் நிக்கிறது கிடையாது, நேரா தூக்கத்திலேயே வருவாங்க, தூக்கத்திலேயே தொழுகுவாங்க, தூக்கத்திலேயே வீட்டுல போய் மறுபடியும் படுத்துருவாங்க. சில நபர்கள் வீட்டிலேயே எந்திரிச்சு உட்கார்ந்து அப்படியே சலாம் ரெண்டு பக்கம் ஒது செய்யணுமே, தொழுது கூடாம போயிருமேங்கிறதுக்காக வேண்டி, இல்ல ஒது இல்லாம ஒது செய்யாம தொழுதாலும் தொழுகலான்னு இருந்துச்சுன்னா அப்படியே எந்திரிச்சு நாம தொழுதுருவோம். அப்படிப்பட்ட ஒரு சட்டம் எல்லாம் இருக்காதா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய தொழுகைகள் அப்படியே செலாம் கொடுத்துட்டு அப்படியே படுத்துருவேன். இப்படி எல்லாம் இருக்கிறதுனாலதான் நமக்கு வாழ்க்கையில பரக்கத்து இல்ல. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அதான் முதல் விஷயம் சொன்னாங்க, ஃபஜ்ர் தொழுதுட்டு நீ தூங்கினேனா உன்னுடைய வாழ்க்கையில உனக்கு ரிஸ்க்கு தடைபட்டு போகும். பெரியவங்களுக்கு முன்னாடி, வயது மூத்த பெரிய ஆட்களுக்கு முன்னாடி தன்னை தானே பெரிய ஆள் மாதிரி, நான் தான் எல்லா அப்படிங்கிற மாதிரி ஒரு மரியாதை இருக்கணும். நான் தான் எல்லா அப்படிங்கிற அடிப்படையில போகக்கூடாது. அதே போல உன்னுடைய பெற்றோர்கள் நீ கேட்கக்கூடிய ஒவ்வொரு துஆவிலேயுமே உன்னுடைய பெத்தவங்களுக்காக வேண்டி நீ துஆ கேட்கணும். உனக்காக வேண்டி மட்டும் கேட்காம உன்னுடைய பெத்தவங்களுக்காக வேண்டியும் நீ துஆ கேட்கணும். இந்த மூன்று விஷயத்தை நீ செய்தால் உன்னுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ரிசுக்கை, அல்லாஹ் வாழ்வாதாரத்தை அல்லாஹ் விசாலப்படுத்தி தருவான் என்று ஹசரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த மூன்று விஷயத்தை நாம் அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனால், அல்லாஹ் சொன்னதாக ஒரு சில விஷயங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை சஹாபாக்கள் அறிவிப்பு செய்வார்கள். ஒரு சில செய்திகள் அல்லாஹ் சொன்னதை நாயகம் அறிவிப்பு, நாயகம் சொல்லி அதுக்கப்புறம் சஹாபாக்கள் அறிவிப்பு செய்வார்கள். அல்லாஹ் ஹதீஸே குதுசின்னு சொல்லுவாங்க. ஹதீஸே குதுசி அப்படின்னு சொன்னா அல்லாஹ் சொன்ன செய்திகள். நார்மலான ஒரு ஹதீஸ் இருக்கு, ஹதீஸே குதுசி இருக்கு. ஹதீஸே குதுசி அப்படின்னா அல்லாஹ் சொன்னது அப்படின்னு அர்த்தம். அல்லாஹ் என்ன சொல்லுகிறான், உங்களுடைய இபாதத்துகளை நீங்கள் அதிகப்படுத்தி கொள்ளுங்கள். யா இப்னு ஆதம், ஆதமுடைய மகனே, தஃபர்ரகல் இபாதத்தி அம்லா சத்ரக ஹினன், உன்னுடைய இபாதத்தை நீ அதிகப்படுத்தி கொண்டால் உன்னுடைய உனக்கு போதும் என்ற தன்மையை நீ உருவாக்கி கொண்டால், வஅஷத்து ஃபக்ரக, உனக்கான வறுமையை, உனக்கான ஏழ்மையை நான் நீக்கிறேன்னு அல்லாஹ் சொல்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லல, அல்லாஹ் சொல்லுகிறான். வஇல்லா தஃபல், நீ அப்படி செய்யல, நீ வந்து இபாதத்தை அதிகப்படுத்தல அப்படின்னா, மலஅத்தை எதைக்க சுபுலன், பார்த்தாலும் நீ வேலை செஞ்சாதான் உனக்கு எல்லாமே அப்படின்னு உன்னை வேலை செய்யற மாதிரி நான் உருவாக்கிடுவேன். லம் அசுத்து ஃபத்ரக, உன்னை விட்டு வறுமையை நான் நீக்க மாட்டேன்.
வேலை செஞ்சாதான் அன்னைக்கு ஏத்த வருமானம். அல்லாஹ் சொன்ன செய்தி, இபாதத்தை அதிகப்படுத்தலைன்னா, இபாதத்தை அதிகப்படுத்தவில்லை என்றால் வாழ்நாள் முழுவதும் கபருக்கு போகும் வரை உழைச்சுக்கிட்டே இருக்கணும். கபருக்கு போகும் வரை நீ வேலை செஞ்சாதான் அன்னைக்கு உனக்கு வருமானம், இல்லைன்னா உன்னுடைய வாழ்க்கையில வறுமை தான் அப்படின்னு அல்லாஹ் ஏற்படுத்திட்டான். இபாதத்து நம்ம இடத்துல இல்லாத காரணத்தால் தான் இன்னைக்கு 70 வயசு 80 வயசு ஆனாலும் இன்னைக்கு நான் வேலைக்கு போகல, நான் இன்னைக்கு வருமானம் எனக்கு இல்லை அப்படின்னு அப்படிங்கிற எத்தனையோ நபர்களை பார்க்கிறோமா இல்லையா? எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வாழ்வாதாரம் அதிகமாக வேண்டுமானால் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான இந்த இரவை நாம் பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ் முதல் வானத்திலே வந்து நமக்கு சொல்லக்கூடிய இரண்டாவது செய்தி, நீங்கள் ரிசுக்கை கேளுங்கள், நான் தருகிறேன். மூன்றாவதாக அலாமு புத்தல்லன் ஃபவாஃபியஹு, சோதனை ஏற்பட்டவர்கள் நோய் ஏற்பட்டவர்கள் இருந்தால் கேளுங்கள், அவர்களுக்கு நான் ஆரோக்கியத்தை நான் தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். எனவே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஆரோக்கியம் என்பது நாம் ஆசைப்படக்கூடிய விஷயம் அல்ல, அல்லாஹ் ஆசைப்பட்ட விஷயம். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்னவர்கள் அல்லாஹ்கிட்ட கேட்டாங்க, உனக்கு எது ரொம்ப பிடிக்கும், நீ மூசாவாக நான் இறைவனாக இருந்து நீ என்கிட்ட கேட்டா என்ன கேட்ப அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கும் போது அல்லாஹ் சொன்னால், நான் ஆரோக்கியத்தை கேட்பேன். ஒரு ஆரோக்கியமாக உடல் சுகத்தோட இருந்தா தான் நம்ம எல்லா அமல்களையுமே நம்மளால செய்ய முடியும். எனவே பொதுவா நமக்கு ஒரு நோய் வந்துருச்சுன்னு சொன்னா, ரப்பே நோயை கொடுத்துட்ட அப்படின்னு சொல்லக்கூடாது. நமக்கு ஏதாவது நோய் வந்துருச்சுன்னா, நமக்கு ஏதாவது ஒரு உடல் பாதிப்பு ஏற்பட்டால், எனக்கு நானே அநியாயம் செய்த காரணத்தால் எனக்கு நோய் வந்துருச்சு, எனக்கு நோயை கொடுத்துட்ட, எனக்கு நோயை தந்த ரப்பே, அதாவது நமக்கு இருக்கக்கூடிய அந்த நோய்களை அல்லாஹ்வின் மீது போடக்கூடாது. நமக்கு நோய் வந்துருச்சுன்னா, எனக்கு நோய் வந்துருச்சு, நீ தான் ஷிஃபாவை தரணும். ஷிஃபா நல்லதை அல்லாஹ்வின் மீதும் சிரமத்தை நம்மீது நாம் போட்டுக்கொள்ளணும். நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அப்படித்தான் கேட்டாங்க, மீன் வயித்துல இருக்கும் போது, லா இலாஹா இல்லா அன்த சுபஹானக இன்னி குன்து மினல் ஆலிமீன், இறைவா நீ தூய்மையானவன், எனக்கு நானே அநியாயம் செஞ்சுட்டேன், எனக்கு நானே தப்பு செஞ்சுட்டேன், அதனாலதான் நீ எனக்கு இந்த தண்டனையை கொடுத்திருக்கிற அப்படின்னு சொன்னத காரணத்தாலதான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவர் நபி யூனுஸ் நபியை மீன் வயிற்றிலிருந்து அல்லாஹ் வெளியேற்றினார். எனவே ஒரு நோய் நமக்கு ஏற்பட்டால் அல்லாஹுவின் மீது பழி போடக்கூடாது. அல்லாஹ் குர்ஆனிலேயே அதைத்தான் சொல்லுகிறார், வைதா மர்ரிதுத்து ஃபஹுவ யஷ்ஃபீன், எனக்கு நோய் ஏற்பட்டுருச்சு, அந்த நோய்க்கு ஷிஃபாவை நீ தான் கொடுக்கணும். நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நோயால், அதாவது பயங்கரமான நோயால் பாதிக்கப்பட்டாங்க. எந்த அளவுக்குன்னா, அவங்களுடைய உடல் எல்லா உடல் முழுவதுமே அது அப்படியே புண்ணு, அந்த கொப்பல, அதாவது உடல்ல இருந்து அந்த புழுக்கள் வெளிப்படும், புழுக்கள் வெளியே வரக்கூடிய அளவுக்கு உடல் முழுவதுமே நோய். அவங்க எல்லாம் கேட்டாங்க, இறைவா தவிர நீ எந்த இடத்துல எனக்கு நோயை கொடுத்தாலும் பரவாயில்லை, நாவல மட்டும் எனக்கு நோயை கொடுத்துறாத, நாவல மட்டும் எனக்கு எதுவுமே கொடுத்துறாதேன்னு அல்லாஹ் கேட்டாங்க. அல்லாஹ்கிட்ட கேட்டாங்க, ஏன்னா நாவல நீ ஏதாவது கொடுத்துட்டேன்னா உன்னை ஜிக்ர் செய்ய முடியாம போயிரும், உன்னை நினைக்க முடியாம போயிரும், அதனால எனக்கு நாவல மட்டும், வாயில நாவல மட்டும் எதையுமே கொடுத்துறாத, மற்ற எல்லா உடல் உறுப்புல நீ எப்படி கொடுத்தாலும், அதாவது பயங்கரமா அரிக்கும், அரிக்கும் போது ஒரு கல்லு கருங்கல்லு அவங்களுக்கு தேவைப்படும், அந்த கருங்கல்ல எடுத்து உடம்புல தேய்ப்பாங்க, தேய்க்க தேய்க்க அவங்களுடைய உடல் அந்த உறுப்புல இருந்து புழுக்கள் அப்படியே கீழே விழும், அவ்வளவு நோய்களை அல்ல அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தான். அந்த அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட, நீ எனக்கு நோயை கொடுத்து விட்டாய் என்று கடைசி வரை ஒரு தடவை கூட நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுவின் மீது பழியை போட கிடையாது.
எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் நமக்கு ஏதாவது நோய் ஏற்பட்டால், நமக்கு நாம நான் செஞ்ச தப்புனால, நான் செஞ்ச தப்புனால, நான் உனக்கு பிடிக்காத எத்தனையோ காரியத்தை நான் செய்யறதுனாலதான் எனக்கு இப்படிப்பட்ட தண்டனை. ரப்பே இறைவா, எனக்கு ஷிஃபாவை கொடுத்து விடு, எனக்கு என்னுடைய கஷ்டத்தை, என்னுடைய நோயை நீக்கிவிடு என்று நாம் அல்லாஹ்விடத்துல இந்த இரவை நாம் பயன்படுத்த வேண்டும். எனவே அல்லாஹ் முதல் வானத்துல இந்த மூணு விஷயத்தை அல்லாஹ் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இன்ன இப்ப இந்த வினாடி வரை சொல்லி எது வரைக்கும் சொல்றான், ஹத்தா யத் ஹதீஸ்ல அப்படித்தான் வருது, ஹத்தா யத்லுல் ஃபஜ்ர், சூரியன் சுபுஹு வரை, சுபுஹு உதயமாகும் வரை இந்த மூன்று வார்த்தைகளை அல்லாஹ் சொல்லிக்கொண்டே இருக்கிறான். இந்த மூன்று வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்துங்கள். அல்லாஹ்விடத்துல இந்த இரவை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் அல்லாஹ்விடத்துல கேளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்ததாக நாம பயான், இந்த நிகழ்வுக்கு பின்னால், பயான் முடிந்ததற்கு பின்னால் நாம சிறிது நேரம் ஓய்வு கொடுத்து, அடுத்து விக்ரம் முடித்து, விக்ரம் முடிச்சுட்டு அடுத்து மிக ஒரு முக்கியமான ஒரு அமல், மிக முக்கியமான ஒரு அமல் கபர் ஜியாரத். கபர் ஜியாரத் என்பது ஒரு சாதாரணமான மர்ஹூமானவர்களுக்காக நாம் ஜியாரத்து செய்வது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கிறார்கள். இந்த இரவுல நாம எல்லாம் இப்ப பள்ளியில உட்கார்ந்துருக்கிறோம். இதே ஷஅபான் 15, இதே ஷஅபான் 15 பராத்துடைய இரவுல பள்ளியில இருந்து அமல் செய்யக்கூடிய நேரத்துல ரசூலுல்லாஹ்வை காணோம். எல்லா சஹாபாக்களும் பாக்குறாங்க, என்ன நாம எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறோம் ஆனா ரசூலுல்லாஹ்வை காணமே அப்படின்னு பாக்குறாங்க. ஒவ்வொரு சஹாபாக்களும் ஒவ்வொரு இடத்துல தேடுறாங்க. கடைசியா பார்த்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜன்னத்துல் பக்கி, அடக்கம் செய்யப்பட்ட கபராலிகள் எங்க எல்லாம் மன்னரை இருக்கோ அந்த மன்னரையில் நின்று கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானத்தை பார்த்து கொண்டு மன்னரை கபர்வாசிகளுக்காக இந்த ஷஅபான் 15 துவா செய்து கொண்டு இருந்தார்கள். அதை வைத்துதான் கபருவாசிகள் மர்ஹூமானவர்களுக்காக மன்னரைகளுக்கு நீங்கள் சென்று அங்கு அடங்கி இருக்கக்கூடிய, அங்கு அடங்கி இருக்கக்கூடியவர்களுக்காக வேண்டி நீங்கள் துஆ செய்ய அவங்க எதிர்பார்க்கிறாங்க. மன்னரையில் அடங்கி இருக்கக்கூடியவர்கள் இங்க வந்து நமக்காக துஆ செய்ய மாட்டார்களா? துஆ செய்தால் ஒரு சில ஒரு கொஞ்சம் அதாபுகள் குறையுமே என்று அவர்கள் எதிர்பார்க்குகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியிலிருந்து அமல் செய்வதை தாண்டி மிக மிக முக்கியமாக கபரிலே அடங்கியிருக்கக்கூடிய அந்த மன்னரை வாசிகளுக்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜியாரத் செய்தார்கள், துஆ செய்தார்கள் என்பதை நாம் ஹதீஸுகளில் பார்க்கிறோம். ஜியாரத் எதுக்காக செய்கிறோம்? நம்ம போறோம், அங்க அடங்கி இருக்கிறாங்க, போய் ஒரு யாசின் ஓதி துஆ செஞ்சுட்டு வருவோம். எதுக்காக செய்யறோம் கேட்டா சில நபர்களுக்கு தெரியறது இல்லை. ஓ அங்க அடங்கி அவங்க பாவங்கள் மன்னிக்கப்படணும், அவங்களுடைய அவங்களுக்கு அதாபுகள் நீங்கணும் அப்படிங்கறதுக்காக வெளியே போற ஏதோ ஒரு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு காரணத்தை சொல்லுவோம். எனவே ஜியாரத்து செய்வது எதற்காக? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லுகிறார்கள், நீங்கள் ஜியாரத்து செய்தால் மறுமையின் மீது உண்டான பயம் உங்களுக்கு ஏற்படும். ஆனா இன்னைக்கு ஜியாரத்து செய்யறங்கிற அடிப்படையில எப்போ கபரு, எப்ப அந்த மண்ண கபருஸ்தானுக்குள்ள எப்போ காலடி எடுத்து வைக்கிறோமோ அப்பதான் நம்ம குசு குசுன்னு எல்லா விஷயங்களும் அங்கதான் நம்ம பேசுவோம். கொஞ்சம் மன ஓர்மையோட அங்க அடங்கி இருக்கக்கூடிய மக்களுக்காக நம்ம துவா செய்யலாம். அங்க இருக்கக்கூடிய நாம மீண்டும் ஏதாவது ஒரு நாள் அந்த இடத்துல நம்மளை மண்ணில போட்டு புதைப்பாங்களேங்கிற சிந்தனை இல்லாம அந்த உள்ளுக்குள்ள போனதும் அங்கேயும் நம்முடைய பேச்ச குறைக்கிறது இல்ல. நமக்கு என்னென்னலாம் பேசணுமோ எல்லாமே அங்க நின்று நம்ம குசு குசுன்னு பேசிக்கிட்டே இருக்கு. எல்லா இடங்கள்லயுமே இன்னைக்கு வர ஒரு ஜனாசாவே கொண்டு போறாங்கன்னு சொன்னா அந்த குழியில நின்று ஒரு 50 பேரை அடக்கிட்டு இருப்பாங்க. இங்கிட்டு 4 பேரா நின்று ஏதாவது ஒண்ணு குசு குசுன்னு பேசிக்கிட்டே நிக்க வேண்டிய அல்ல. அப்புறம் எப்படி மறுமையினுடைய பயத்தை நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கான ஒரு தேவைகளை எல்லாம் அல்லாஹ் எப்படி கொடுப்பான்? எல்லா தப்பையுமே செய்யக்கூடாதது எல்லாத்தையுமே நாம செஞ்சுட்டு கடைசியில அல்லாஹ் எனக்கு கொடுக்கறது இல்லைன்னு அல்லாஹ் மேல படிய போடுறோம்.
ஜியாரத் செய்வது எதற்காக? மறுமையின் மீது உண்டான பயம் ஏற்படும், உலகத்தின் மீது உண்டான அந்த பற்றின்மை, அதாவது உலகத்தினுடைய ஆசைகள் இல்லாமல் ஏற்படுவதற்கும். நீங்கள் ஜியாரத் செய்தால் உங்களுடைய கண்ணிலிருந்து நீ ஒரு சொட்டாவது கண்ணீர் வர வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே மறுமையினுடைய பயத்தை, மறுமையின் இறைவன் மீது உண்டான பயத்தை, மன்னரையினுடைய பயத்தை, நாளைக்கு மீண்டும் அந்த இடத்தில் போனால் அந்த இடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற உள் உணர்வோட நாம சிந்திச்சு அந்த இடத்துல நாம உரிமையோட இருந்து நாம நாம அந்த ஜியாரத்து செய்ய வேண்டும் என்று நபிகள் நாயகம் சொல்லலாம். ஜியாரத்து நான்கு வகையா இருக்கு, நான்கு வகையான ஜியாரத்து. ஒன்னு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக செய்யக்கூடிய ஜியாரத்து. நபிகள் நாயகம் அவர்கள் எங்க அடங்கி இருக்கிறாங்களோ அங்க போய் அவங்களுடைய ரௌலாவை நாம ஜியாரத்து செய்வது, அவங்களுடைய பெருமானாருடைய ரௌலாவை ஜியாரத்து செய்தால், மன் ஜார கப்ரி வஜபத் லஹு ஷஃபாஅதி, யார் நபியினுடைய கபரை ஜியாரத்து செய்கிறார்களோ அவர்களுக்கு ஷஃபாஅத், பெருமானாருடைய ஷஃபாஅத் வாஜிபாகி விட்டது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் நம் எல்லோருக்கும் அந்த நல்ல நசீபை ஏற்படுத்துவானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடங்கி இருக்கக்கூடிய அந்த ரௌலாவை நாம் சென்று ஸலாத்து வஸ்ஸலாம் அலைக யா ரசூலுல்லாஹ் என்று இந்த ஸலாமை சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் அல்லாஹ் வழங்குவானாக. இது முதல் ஜியாரத். இரண்டாவது, இறை நேசர்களுக்கு, வலிமார்களுக்கு, ஷஹீதுகளுக்கு செய்யக்கூடிய ஜியாரத். மூன்றாவது, நம்முடைய இரத்த பந்தம், நம்மளுடைய தாய் தந்தை உறவினர்கள், இரத்த உறவுகளுக்கு செய்யக்கூடிய ஜியாரத். நான்காவது, உலக மக்களுக்காக, உலக முஸ்லிம்களுக்காக, அதாவது அல்லாஹ் ரசூலை ஏற்றுக்கொண்ட முஃமீன்களுக்காக செய்யக்கூடிய ஜியாரத். இப்படி நான்கு வகையான ஜியாரத்துகளை, இதுக்குள்ள போனால் இன்னும் ரொம்ப நேரம் ஆயிரும். எனவே இப்படி நான்கு வகையான ஜியாரத்துகள், இந்த ஜியாரத்தை நீங்கள் புனிதமான இந்த பராத்துடைய இரவிலே நீங்கள் மருகுமான அந்த மக்களுக்காக நீங்கள் ஜியாரத்து செய்யுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நிறைய விஷயங்களை ஹதீஸிலே நமக்கு சொல்லி தருகிறார்கள். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த இரவை நாம் சாதாரணமாக நினைக்காம, நமக்கு இது போன்ற இரவுகள் கிடைப்பது என்பது அரிது. ஏன்னா போன வருஷம் பராத்துல எத்தனையோ உங்க நண்பர்கள், இந்த இடத்துல எத்தனையோ நபர்கள் இருந்தவங்க, இந்த ஒரு வருஷ கேப்ல எத்தனையோ நபர்கள் இல்லை. எனவே அடுத்த பராத்துடைய இரவுல நான் இருப்பனா அல்லது நீங்க உங்கள யாராவது இருப்பீங்களா? உறுதி இல்லை, சாத்தியம் இல்லை. எனவே கிடைக்கக்கூடிய நேரங்கள்ல, எனவே கொஞ்சமாவது, கொஞ்ச நேரமாவது முழுமையாக நம்மளால விடிய விடிய சுபுகு வரைக்கும் நம்மளால அமல் செய்ய முடியல அப்படின்னாலும், இந்த எல்லா நிகழ்வுகள் முடிந்ததற்கு பின்னால் ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரமாவது தனிப்பட்ட முறையில ஒரு கொஞ்சமாவது நம்ம அல்லாஹ்கிட்ட நம்மளுடைய தேவைகளை முன்வைத்து நம்ம அல்லாஹ்கிட்ட கேட்டோம் அப்படின்னு சொன்னா, நிச்சயமாக நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நமக்கு இருக்கக்கூடிய தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எல்லாம் உள்ள இறைவன் இந்த இரவை முழுமையாக பயன்படுத்தக்கூடிய இரவாக அல்லாஹ் நம் எல்லோருக்கும் அந்த நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி தருவானாக. இந்த புனிதமான இந்த இரவின் மூலமாக நாம் செய்யக்கூடிய எல்லா விதமான நல்ல அமல்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக. இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு உங்களுடைய ஒவ்வொரு நபர்களுடைய தேவைகளை அல்லாஹ் கபூல் செய்வானாக. நீங்கள் உங்களுடைய தேவைகளை அல்லாஹ் முன்வைத்து கேட்டால், இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நல்லவர் நல்லடியார்களின் பொருட்டால் நம்முடைய அனைத்து விதமான அமல்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. இனி வரக்கூடிய ஒவ்வொரு அடுத்த 15 நாட்களுக்கு பின்னால் நாம் சந்திக்கக்கூடிய அந்த ரமலானை முழுமையாக அடைந்து, முழுமையாக அமல் செய்யக்கூடிய, முழுமையாக அந்த ரமலானை பயன்படுத்தக்கூடிய நன்மக்களாக எல்லாம் உள்ள இறைவன் நம் எல்லோருக்கும் அந்த நல்ல நசீபை ஏற்படுத்தி தருவானாக என்று துஆ செய்து நிறைவு செய்கிறேன். வாஆகிரு துஆனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.